हेलो फ्रेंड्स, இன்னைக்கு ஒரு ஹெல்தியான சட்னி பார்க்க போறோம். வால்நட் சட்னி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முருகல் தோசை கூட இந்த சட்னி பண்ணிருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். ஜிஞ்சலி ஆயில், இது டயட் ரெசிபினால இதுக்கு நான் ஜிஞ்சலி ஆயில் சுத்தமான நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டேன். இதல ஒரு 10 சின்ன வெங்காயத்தை தோலி எல்லாம் எடுத்து இப்படி சேர்த்துக்கிட்டேன். ஒரே ஒரு நாட்டு தக்காளி, அப்புறமா ஒரு 20 பற்கள் பூண்டு சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்ச நேரம் வதக்கினா போதும். இதில் வந்து நான் ஜவ் ஜவ் சேர்க்க போகிறேன். இந்த காய் வந்துட்டு பாதி எடுத்துக்கிட்டேன். இதில் ஸ்கின் ரிமூவ் பண்ணிட்டு சேர்த்துக்கணும். வத்தல் மிளகாய், வெங்காயம், தக்காளி கூட சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வதங்கியதுமே இந்த சவ் சவ் காயை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கிட்டா சீக்கிரமாக வதங்கிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் வந்து கூடுதலாக ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்போ தான் இந்த சட்னி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, டயட் ரெசிபியாகும். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் 1 கைப்பிடி கறிவேப்பிலைகளை வந்து காம்புகளோடு சேர்த்துக்கிட்டேன். இந்த காம்புகளோடு சேர்க்கறதுனால வயிற்றுப்புண், வாய்ப்புண்ணுக்கு ரொம்பவும் நல்லது. ஃப்ரெஷ்ஷாகவே நம்ம கறி லீஃப் எப்போவும் எடுத்துக்கணும். ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியே ட்ரை பண்ணி போட்டுக்கிட்டாலும் ரொம்பவும் நல்லது. ஃப்ரிட்ஜில் வச்சா அதில் உள்ள விட்டமின் சி எதுவுமே நமக்கு கிடைக்காது. இந்த மாதிரி காம்புகளோடு சேர்த்துக்கிறதுனால ஹெல்த்துக்கு ரொம்பவும் நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இப்படி ஒரு 5-7 நிமிஷம் வரைக்கும் நல்லாவே வதக்கிக்கலாம். கொஞ்சம் கவர் போட்டு வச்சுக்கிட்டா சீக்கிரமாக வதங்கிடும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா 12 பீசஸ் வால்நட்ஸ் சேர்த்துக்கிட்டேன். ஒரு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கவர் போட்டு வச்சுக்கலாம். இந்த மூடி போட்டு வச்சுக்கிறது எதுக்குன்னா அந்த ஜவ் சவுனுடைய பச்சை ஸ்மெல் போகிறதுக்காக தான். வால்நட்ஸ் போட்டதும் கவர் போட வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்கள், இப்படி வதங்கிடுச்சு. டோட்டலாக 10 நிமிஷம் இதை வதக்கிட்டேன். இந்த சின்ன வெங்காயத்தில் உள்ள பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. அதை ஆற வச்சிடலாம். இப்போ முருகல் தோசை செய்து எடுத்துக்கலாம். நான்ஸ்டிக் தவாவில் தான் இப்படி தோசை மாவை வந்து சேர்த்து எடுத்துக்கிட்டேன். நல்லா தேய்ச்சிட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து எடுத்துக்கிட்டேன். நல்லெண்ணெய் எதுக்கு சேர்க்குறோம்னா இது வந்து டயட் ரெசிபி. ஸோ தோசைக்கும் நல்லெண்ணெய், வால்நட் சட்னிக்கும் நல்லெண்ணெய் சேர்த்து எடுத்துக்கிட்டேன். 2 தோசையும் 1 பவுல் நிறைய சட்னியும் நைட்டு வந்து டின்னருக்கு சாப்பிட்டா, இது மாதிரி சப்பாத்தி கூடையும் தோசை, அப்புறம் வந்து ஆப்பம், இந்த மாதிரி எதுனாலுமே எடுத்துக்கலாம். 2 எடுத்துக்கணும் நைட்டு. 1 மந்தில் இந்த வால்நட் சட்னி வந்துட்டு நமக்கு வெயிட்டை வந்து ரொம்பவும் ரெடியூஸ் செய்திடும். இந்த வால்நட்லையே நான் சட்னி மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், வேறு வேறு ரெசிபிஸ்லாம் போடலான்னு இருக்கேன். வால்நட்ஸினுடைய பெனிஃபிட்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ அது மாதிரி ரெசிபிஸ்லாம் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். விதவிதமாட்டு சட்னி செய்யலாம் இதை வச்சு. இதை மாதிரி ஒரு டிஃபனை நம்ம மாற்றி எடுத்துக்கிட்டு சட்னியும் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம். வால்நட் வச்சு செய்யலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வால்நட் சட்னி ரொம்ப குயிக்காகவே தயாராகிடுச்சு. இந்த தோசை கூட வால்நட் சட்னி ரொம்பவும் எம்மியாகவே இருந்துச்சு. நீங்கள் இதை வந்து வால்நட் சேர்த்ததுன்னு பிள்ளைங்கள்ட்ட சொன்னால் தான் தெரியும். ரொம்பவும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக டேஸ்டியான இந்த சட்னியை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் உங்கள் பதிவுகளை மறக்காமல் எழுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு ஹெல்த்தியான டிஃப்ரெண்ட்டான ரெசிபியுடன் உங்களை சந்திக்க வரை டேக் கேர், பை பை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஆரோக்கியமான சத்தான உணவுகள் சாப்பிட்டு வயிறையும் உயிரையும் காப்போம். தேங்க்யூ ஸோ மச். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.